வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. என் பேர் ராஜாமணி. நான் குளத்தூர் பகுதியில் வசித்து வரேன். வீடு கட்டும் போதே மாடித்தோட்டம் அதுக்கு பிளான் பண்ணி தான் செய்தேன். அது காரணம் என்னென்னா, 1996 எனக்கு ஹார்ட் அட்டாக் இதய நோய் உருவாச்சு. 1997 டாக்டர் என்னை கூப்பிட்டு என் மனைவியை கூட வச்சுட்டு சொன்னாங்க, இனி 6 மாதத்துக்கு மேலே இவர் இருக்க மாட்டாருன்னு. ஆனால் இப்போ 20 வருஷமாக நான் இருந்துகிட்ருக்கேன். அதற்கு முக்கிய காரணம் வந்து இந்த மாடித்தோட்டம் தான். வெளிச்சம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாடித்தோட்டம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்காக வெளிச்சம் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் த நீட் ஃபார் க்ரீனரி என்ற சப்ஜெக்டில் நம்ம பேச இருக்கோம். எல்லோரும் எதற்காக மரம் நட வேண்டும், செடிகள் நட வேண்டும், நமது வீடுகளில் பசுமையாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். இன்றைய சூழ்நிலையில் எங்கே பார்த்தாலும் டெவலப்மெண்ட் என்ற பெயரில் மரங்களை வெட்டுகிறார்கள், இயற்கையை நாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அது ஒரு சரியான போக்கல்ல. டெவலப்மெண்ட் என்பது, வளர்ச்சி என்பது இயற்கையை உட்படுத்தி இருக்க வேண்டும். இயற்கையை அழைத்து விட்டு வருகின்ற எந்த வளர்ச்சியும் பிற்காலத்தில் நமக்கு பல தீங்குகளை உருவாக்கும். இன்றைய தினத்திலே வயல்வெளிகளெல்லாம் இன்றைக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸாகவும், அதே நேரத்தில் பல பெரிய கட்டிடங்களும் வந்து நமது விவசாய பணிகள் மொத்தமாக முடங்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. இதனால் இன்னும் ஒரு சில வருடங்களிலே நமது நாட்டில் நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகலாம், தண்ணீர் பஞ்சம் வரலாம். அது மட்டுமல்ல, இயற்கைக்கு விரோதமான எந்த காரியங்களிலும் மனிதன் ஈடுபட்டால் அது மனிதனுக்கு நாசமாக போய்விடும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் வாழ்கின்ற பகுதியிலே எவ்வாறு நாம் இயற்கை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். எல்லாருக்கும் செடிக்கு மேலே ஒரு ஆசை இருக்குது. ஆனால் செடி வளர்க்குறத எப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அது மேலே ஒரு ஆர்வம் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இன்றைய தினத்தில் வந்து நம்ம இயற்கை பற்றி நினைக்காமல் செயற்கையாட்டே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எல்லாருக்கும் பூக்கள் மேலே ஆசை இருக்குது, செடிகள் மேலே ஆசை இருக்குது, காய்கறியை நல்ல காய்கறியை சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதற்காக நேரத்தையோ அல்ல அதை பற்றி சிந்தித்து பார்க்காமலோ நம்ம இருந்து விட்டோம். ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலையிலே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே விஷமாக இருக்கிறது. அந்த உணவு வகைகளில் வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம வீட்டிலே நம்ம வந்து நமக்கு தேவையான இயற்கை உணவுகளை செடி கொடிகளை நாமட்டே வளர்க்கலாம். அந்த வகையில் மாடித்தோட்டம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. மாடியிலே இடம் இருப்பவர்கள், சொந்த வீடு இருக்கிறவர்கள், வாடகை இருக்கிறவர்கள் கூட செடிகள் வளர்க்கலாம். செடிகள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் நம்ம வளர்க்கலாம். அதுதான் சிறப்பாக இருக்கும். நமக்கு இட வசதி எவ்வளோ இருக்கிறது என்று நம்ம ஆராய்ந்து, அதே நேரத்தில் நம்ம வீட்டில் எத்தனை வேர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் கணக்கிட்டு, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன அதிகமாக பிடிக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தோட்டத்தை நம்ம அமைக்கலாம். ஒவ்வொருவர் வீட்லேயும் இருக்கிற இடத்துல நீங்கள் இதை அருமையாக செய்யலாம். குறிப்பாக மாடியில் மட்டும் இல்லாமல்
வீட்டை சுற்றியும் அதே நேரத்தில் பால்கனியிலும் எல்லா இடங்களிலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செடிகள் வளர்க்கலாம். நிறைய செடிகள் வளர்க்கணும்னு இது கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டிலேயே நம்மளை இந்த வீட்டை நல்ல பசுமையாக வைத்திருக்கும் போது பல வகையில் அது நமக்கு நன்மை செய்கிறது. ஒன்று வந்து நம்ம இந்த பொல்யூஷன் அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியத்துக்கு கெடுதல் கொண்டுறதுக்குரிய காரியமாக இருக்கிறது. நாம் வந்து செடி கொடிகள் எல்லாம் நடும்போது ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை மனதிற்கு இதமாகவும் இருக்கிறது. நம்ம காலையில் எந்திரித்தவுடன் செடிகளை பார்க்கும்போது, பூக்களை பார்க்கும்போது, அந்த பசுமை நிறைத்த நிறங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உருவாகிறது. நாம் வளர்க்கின்ற செடிகளில் பூக்கள், காய்கள், கனிகள் வரும்போது அது மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது. இது பல வகையிலே நமக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வீட்டில் வந்து செடிகளை நடுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தினத்தில் மாணவ பருவத்திலே இதற்கான அவேர்னஸை நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கோம். அந்த வகையிலே வந்து இன்றைக்கு பல என்ஜிஓஸும் சரி, சில பள்ளிக்கூடங்கள்லேயும் சரி அதற்கான ஆரம்ப வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது இனியும் அதிகமான ஒரு ஈடுபாடுடன் நம்ம அரசாங்கமும் சரி, நம் பெற்றோர்களும் சரி அதில் ஈடுபட்டால் வருங்காலத்தில் இது வந்து எல்லா வீட்டிலையும் இந்த தோட்டம் இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். இது கேரளத்தில் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லா விதமான செடி கொடிகள் இருக்கும். இப்போது மாடித்தோட்டம் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு தெருவிலையும் வந்து அங்கே உள்ள லேடிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விதமான காய்கறியை வைக்கிறாங்க. ஒரு வீட்டில் வெண்டைக்காய்னா, ஒரு வீட்டில் கத்திரிக்காய், ஒரு வீட்டில் புடலங்காய், இப்படி எல்லாமே வைத்து மொத்தத்தில் அந்த தெருவில் என்ன காய்கறிகள் வருதோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து வீட்டு தேவைக்கு போக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணி அவர்களே அதை விற்று அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு எல்லோரும் பங்கு நல்ல மனநிறைவு அவர்களுக்கு கிடைக்கிறது. இதே இதை வந்து நம்ம இங்கே சென்னை பட்டணத்திலும் தமிழ்நாடு முழுவதும் செய்யலாம். செய்தால் இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் உண்மையான டெவலப்மெண்ட். இது வந்து ஒரு வீட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், பூக்கள், பழங்கள் எல்லாம் கிடைக்கும் போது அதை விட இப்போ பெரிய வளர்ச்சி வேறு எதுவும் கிடையாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம இதை பற்றி சொல்ல வேண்டும். சொல்லது மட்டும் இல்லாமல் நாம் வந்து அவர்களுக்கு செய்து காட்ட வேண்டும். முதல் ஒரு சிறிய அளவாக ஒரு 3-4 செடிகளை வைத்து ஆரம்பித்து பிறகு நம்ம இடவசதியை பொறுத்தும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்தும் நம்ம அதை பெரிய அளவில் கொண்டு செல்வது சிறந்ததாக இருக்கும். எனவே நாம் இன்றைய தினத்திலே நம்ம ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நாம் வந்து எல்லோரும் நம்ம வீட்டில் வந்து செடிகளை வளர்க்க வேண்டும். அந்த செடிகள் வளர்ப்பதனால் நாம் மட்டுமில்லை, நமது பகுதி மட்டும் இல்லை, நமக்கு தேசமே வளர்ச்சி பெறும். தேசத்திலே பல ஏன்னா மனுஷன் மட்டும் வாழலை, பறவைகள் இருக்குது, பல விதமான உயிரினங்கள் இருக்குது. எல்லாமே வந்து இந்த செடி கொடிகளை சார்ந்து தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ செடி கொடிகள் இருக்குது, மேலே வந்து மரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிட்டு போகுது. பறவைகள் காலையில் வந்து அழகாக வந்து அதோடைய இனிமையான குரலே பாட்டு பாடிட்டு போகுது. இதெல்லாம் கேட்குறதுக்கு எவ்வளோ இன்பமாக இருக்குது. அதனால் ஒவ்வொருவரும் உங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு செடியாக இருந்தால் கூட அதை நீங்கள் நட்டு பராமரிக்க வேண்டும். அவ்வாறு நம்ம செய்வது நமக்கு வந்து நம்ம மனநிறைவை தருவது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் வந்து இந்த நான் ஒரு 8-9 வருஷமாக அந்த செடிகளெல்லாம் நட்டிருக்கேன் மாடியில். இந்த ஒவ்வொரு நேரமும் எனக்கு உடல்நலம் சரியில்லாத நேரங்கள்லாம் சரி, மற்ற ரொம்ப டென்ஷனாக இருக்க நேரங்கள்லையும் ஒரு 10 வருஷம் இந்த செடிகளுக்கு முன்னால் வந்து நான் நின்று அதை வந்து உண்மையிலே அந்த செடிகள்கிட்ட பேசுவேன். அந்த அளவுக்கு நான் ஈடுபாடோடு இருப்பேன். அதுக்கு என்னுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் மாறிப்போய் என்னோடய நோயும் வந்து குறைஞ்சிருது. ஸோ இது வந்து எல்லா வகையிலையும் இது எல்லாருக்கும் இன்றைக்கி உள்ள சிட்டி லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெயினும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்க தான் செய்யுது.
அதனால் எல்லோரும் வந்து இந்த வீட்டில் ஒரு ரெண்டு செடியாவது இருந்து அதை டெய்லி நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான பூக்களை வைக்கலாம். ஒரு சிலருக்கு ரோஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு மல்லி பிடிக்கும், செம்பருத்தி பிடிக்கும். உங்களுக்கு என்னென்ன செடிகள் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த செடிகளை வைக்கலாம். அது பிளான்ட் தெரப்பின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை அந்த விரும்பின ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு நல்ல சந்தோஷமும் மனநிறைவும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் நாம் எல்லோரும் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கும் நம்முடைய ஆரோக்கியமும் நல்லாக இருக்கும். அதை நமக்கு மனநிறைவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம சமுதாயத்துக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல காரியமாக அது அமையும். இவ்வளோ நேரமாக உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்ட செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கருதுகிறேன். நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள்.